ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு மற்றும் ஜாவா பைக்குகளுக்கு போட்டியாக பெனிலி 400 இம்பீரியல் பைக்கை கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் ஒரு க்ரூசர் டைப் பைக். 2017 பெனிலி நிறுவனம் இந்த பைக்கை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி இந்த பைக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விற்பனையில் தான் இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 373.5 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு BS6 இன்ஜினோட வரப்போகுது. ஃபியூவல் டெலிவரி சிஸ்டமாக ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 19 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 28 Nm டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், ரியர்ல டூவல் ஷாக் அப்சர்வர் கொடுத்திருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லயும் டிஸ்க் தான், ரியர்லயும் டிஸ்க் தான். டூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்ல இருக்கு. இந்த பைக்கோட டேங்க் கெபாசிட்டி 12 லிட்டர்ஸ். இந்த பெனிலி 400 இம்பீரியல் பைக்கை அக்டோபர் 25 இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்குடைய விற்பனை அதோடைய விலையை பொறுத்து தான் இருக்கு. இந்த பெனிலி 400 பைக்குடைய ஷோரூம் பிரைஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராயல் என்ஃபீல்டு மற்றும் ஜாவா நிறுவன பைக்குகளுக்கு கடும் போட்டியா இருக்கும். ஒருவேளை இந்த பைக்குடைய ஷோரூம் பிரைஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பைக் மற்ற நிறுவனங்களோட போட்டி போடுறது கஷ்டம் தான். இது கூடவே இந்தியாக்கு பெனிலி நிறுவனம் ஸ்கூட்டர்களையும் அறிமுகப்படுத்த போறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஆல்ரெடி இந்தியால பெனிலி நிறுவனத்துடைய 302R, TNT 300, TNT 600i, TRK 502 மற்றும் TRK 502X போன்ற பைக்குகள் விற்பனையில இருக்கு. சமீபத்துல தான் பெனிலி நிறுவனம் லியான்சினோ 500 பைக்கை லான்ச் பண்ணாங்க. இப்போ இந்தியால இந்த பெனிலி 400 இம்பீரியல் பைக்கை லான்ச் பண்ண போறதும் ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பைக்குடைய விலை எவ்வளவு இருந்தா கரெக்டா இருக்கும்? இந்த பைக் ராயல் என்ஃபீல்டு மற்றும் ஜாவா நிறுவனத்தோட போட்டி போடுமா இல்லையா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.